வேலூரில் பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் வலுவிழந்த நிலையில் இடிக்கப்பட்டதால் மரத்தடியிலும் தார்பாய் நிழலிலும் கல்வி கற்கும் சூழலுக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நெல்லையில் அரசு பள்ளி கழிவறை இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள வலுவிழந்த பள்ளி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை மொத்தம் 136 வகுப்பறை கட்டடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன. இடிக்கப்பட்ட கட்டடங்களுக்கு பதிலாக புதிய கட்டடங்கள் கட்டப்படாததால் பல பள்ளிகளில் மாணவர்கள் போதிய இடவசதியின்றி மரத்தடியிலும் பள்ளி வளாகத்தில் தார்பாய்களை கட்டி அதற்கு அடியிலும் அமர்ந்து கல்வி கற்று வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் கேட்டபோது இடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்கள் குறித்து அறிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்ட உடனேயே அனைத்து பள்ளிகளுக்கு தேவையான கட்டிடங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனா்.